நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தொகுப்பூதிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 12,000-க்கும் அதிகமானவர் நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இசை, ஓவியம், தையல், சரிங்களா, இந்த மாதிரி டீச்சர்ஸு. இந்த டீச்சர்ஸ் வந்து பல வருடங்களாக தொகுப்பூதியம், வெறும் 7,500 ரூபா சம்பளத்தில் பல வருடங்களாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பல முறை முதலமைச்சருடையும் அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சரையும் சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறப்பதற்கு இந்த ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங் இவங்களுக்கு பணி போடுறதால டிஆர்பி டிஎன் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா இவங்க தமிழ் ஆங்கிலம் மேத்ஸ் சயின்ஸ் சோசியலோ படித்தவங்க கிடையாது. இவங்க தையல் ஓவியம் இந்த மாதிரி இருக்கிறதால இவங்களும் அடிக்கடி இவங்களுடைய கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இவங்களுடைய துயரம் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 7,500 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு 250 ரூபா. ஆனால் இவங்க வாரத்தில் 5 நாளும் போக மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் டேஸ், 2 or 3 days மட்டும்தான் வீக்லி ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற எந்த ஒரு சலுகைகளும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற மற்ற ஆசிரியர்களுக்கு, இதே ஃபீமேல் டீச்சர்னா லேடி டீச்சர்ஸ்னா, அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா 9 மந்த்து வித்து சேலரி, இப்போ ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 இருந்துச்சுன்னா 9 மந்த்து எவ்வளோ ஆச்சு, 3,60,000 வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு அரசு ஆசிரியர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லேடி டீச்சர்ஸு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது டிஎன் டெட்டு டிஆர்பி படிச்சுட்டு இருக்கிறவங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறிடும். அதே மாதிரி 2 குழந்தைகளுக்கு 3,60,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே 7,20,000 ரூபா வீட்டிலருந்தே நமக்கு சம்பளம் கிடைக்குது. மேலும் பார்த்திங்கன்னா வருடத்தில் 210 நாட்கள் தான் ஸ்கூலு, அதுவும் இந்த கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்கூலு வந்து மார்ச் மாதம் வீட்டில் இருந்தவங்க ஜனவரி ஸ்டார்டிங், அதாவது ஜனவரி 19 தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எக்ஸப்ட்டு மந்த்லி 1 or 2 days, 3 days அப்படியே போனாலும் அந்தளவுக்கு வேலை இருக்காது. ஏதாவது மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குறது, இந்த மாதிரி முகக்கவசங்கள் வழங்குறது, சைக்கிள் வழங்குறது, லேப்டாப் வழங்குறது, அது அந்தளவுக்கு கடினமான பணி கிடையாது. சிறு சிறு பணிகளை செஞ்சுட்டு முடிச்சிடலாம். அதனால் இன்னும் வரப்போகிற டிஆர்பி டிஎன் டெட்டில் இதிலேயே தொகுப்பூதிய ஆசிரியர்களும் ஒரு சிலர் கண்டிப்பாக, நீங்கள் டிஎன் அதாவது பிஎட்டும் முடிச்சிருக்கலாம், பல பேரும் முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க, எம்எட்டும் முடிச்சிருப்பீங்க, ஏன் பிஹெச்டியும் முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு அவங்க பிஹெச்டி குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க, அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு எம்ஃபில் எக்கச்சக்கமான ஆசிரியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதில் நீங்கள் அதில் நிரந்தரம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நீங்கள் உடனே எங்கே என்ன பண்ணிடலாம்னா, மறுபடியும் இந்த வரப்போகிற டிஎன் டெட்டு டிஆர்பி இது வரைக்கும் பாஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் எழுதி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தான் கண்டிப்பாக வெறி இருக்கும், உள்ள அவ்வளவு வெறி உள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி பார்ப்பீங்க, நீங்கள் வந்து 7,300 ரூபா 7,500 ரூபா சம்பளம் வாங்கிட்டுருப்பீங்க, அதே ஸ்கூலில் அதே ஒரு ஆசிரியர் 80,000 ரூபா வாங்கிட்டுருப்பார். உண்மைங்க, பிஜி டீச்சர்ஸு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்க 80,000 வாங்குறாங்க. அவங்களுக்கு அத்தனை சலுகைகளும் உண்டு, மெடிக்கல்லையும் உண்டு, சரிங்களா. அதே மாதிரி வருட இன்க்ரிமெண்ட் 4,000 5,000 உண்டு. ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அப்படி தானே. அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு கன்ஃபார்மாக 20,000 போஸ்டிங் பக்கத்தில் இருக்கும், ஈவன் 30,000 போஸ்டிங் வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறவங்க ஒரு சிலர் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அதாவது அந்த ரேஷியோ போட்டோம்னா 30,000 வரை கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த தொகுப்புதிய ஆசிரியர்கள் டிஎன் டெட்டு அவங்க நியூஸ் வந்து அடிக்கடி வருது செய்திகளில். டிஎன் டெட்டு 2013 பாஸ் பண்ணவங்க, அவங்க பல வருடமாக இருக்கிறதால அந்த மாதிரி போராடுறாங்க. நீங்களும் ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணி, வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி, நீங்களும் அடிக்கடி முதல்வரையோ நீங்களும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுடைய கோரிக்கைகளை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அரசுக்கு. இது வந்து சரியான தருணம், எலெக்ஷன் டைம், சரிங்களா. இது வந்து எலெக்ஷன் பீரியடுன்றதால தான் நான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு 10 வருடமாக இருக்குது, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு 10 வருடமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து 3 முறை எம்ஜிஆர் மட்டும் ஒரு தடவை வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியில் வந்ததே கிடையாது. அதனால் அந்த வரப்போகிற பிப்ரவரி 2
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் புது புது அறிவிப்புகள் எக்கச்சக்கமாக கண்டிப்பாக வரும், வரிசையாக வரும். அதுவும் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது நமக்கு நீங்கள்லாம் அசந்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு அறிவிப்புகள் வரும். ஏன்னா இவங்க எவ்வளோ வேணால் அறிவிக்கலாம், ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் தான் என்ன பண்ண போதும், அதை நடைமுறைப்படுத்த போதும். இப்போ போடுற பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட், முழு பட்ஜெட்டுக்கும் போட முடியாது. ஸோ இவங்க எவ்வளவு வாக்குறுதிகள் இப்போ தராங்களோ அதை விட டபுள் மடங்கு வாக்குறுதி எதிர்கட்சிகளும் கொடுக்கும். ஸோ எது எப்படியோ இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே 6-7 மாதத்துக்குள்ளே போஸ்டிங் வாங்கினா தாங்க, அதுக்கப்புறம் போஸ்டிங்கன்றது காணல் நீராக பல ஆண்டுகளுக்கு தொடரும். அது 5 வருடங்களாக இருக்கலாம், 6 வருடங்களாக இருக்கலாம், இல்லைன்னா சொற்ப அளவில் தான் வரும். இந்த அளவுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை, வருடத்திற்கு 500, 600 சரிங்களா. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 2020 டிஆர்பி வந்து ஒரு விட்டுருந்தாங்க, கால்ஃபர் விட்டுருந்தாங்க, மொத்தத்திலேயே 1000 தான் விட்டுருந்தாங்க. அதாவது டிஎன்டெட்டு, அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டும் சேர்த்துமே ஒரு 1000 to 1500 இருந்துச்சு. அவ்வளோதான் போஸ்டிங், வருடம் 1000, 500 இப்படி தான் வருங்க. ஸோ இந்த முறை நீங்கள் படிங்க, டெய்லி ஒரு 6 மணி நேரம் படிங்க, உங்களால் முடியும். முதல்ல நம்புங்க, வயசாயிடுச்சு நம்மளால் படிக்க முடியாது சரிங்களா, 3 தடவை வெளியிட்டோம், 7 தடவை வெளியிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா கஜினி முகமதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, எத்தனை முறை இந்தியா மேலே போர் தொடுத்து ஃபைனலாக தான் வின் பண்ணார். போர் தொடுத்துக்கிட்டே இருங்க, டிஆர்பி எக்ஸாம் மேலே அப்படி போர் தொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் வின் பண்ண முடியும். எத்தனையோ பேர் 5 தடவை, 6 தடவை, 7 தடவை ஏன் 57 வயசில் கூட டிஆர்பி கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பிஜிடிஆர்பி வெப்சைட்டில் போய் அதில் போய் ஏஜை பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்தை போய் பாருங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, இல்லைன்னா சிவிக்கு கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. ஈவன் 60, அதாவது 1960 69 அந்த ரேஞ்சில் சரிங்களா, 69 பிறந்தவங்கெல்லாம் வேலை வாங்கியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் நடந்த உள்ளே போனால் பிஜிடிஆர்பியில் நானே பார்த்தேன், பல சப்ஜெக்டில் நானே பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். ஜுவாலஜிலலாம் எவிடன்ஸ், ஜுவாலஜிலலாம் 57 வயசில் உள்ளே போயிருக்காங்க. நாட் ஓன்லி ஜுவாலஜி, ஆல் த சப்ஜெக்ட் தே ஹவ் காட் சரிங்களா. டவுட்டே வேணாம், யூ டோன்ட் ஹாவ் எனி டவுட், போய் வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ இந்த வருடத்தை விட்டுறாதீங்க, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வருடத்தை விட்டீங்கன்னா 7000, 8000, 10000 இந்த மாதிரி வாழ்க்கை போயிடும். 10000 வேணுமா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சரூபா வேணுமா, இப்போ உங்களுக்கு வயது 35-40 வயதே இருந்தாலும் இப்போ நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய 58 வயசில் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய மாத சம்பளம் 1.5 லட்சம், கண்டிப்பாக 1.5 லட்சம். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு படிக்காமல் டிவியை பார்த்துக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு சரிங்களா, சொந்தக்காரவங்க அரட்டை வீட்டுக்கு போய்ட்டுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு காது குத்து கெடா விட்டு சரிங்களா, புதுமனை புகுவிழா அதே மாதிரி செல்ஃபோனில் டெய்லி 2 GB இருக்குது, 1.5 GB இருக்குது, அதை முடிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இப்படி அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. யார் வின் பண்ணுறாங்க, வின் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணவங்க யார் வின் பண்ண மாட்டுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அதிக தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் அவங்களுடைய உடம்பை வருத்தி தான் அவங்க உள்ளே போகிறாங்க. சும்மா ஈஸியாகலாம் போய் எழுதுவோம் அப்படின்லாம் யாருமே போய் உடனேல வாங்கவே முடியாது. அது நீங்கள் போனவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு நம்முடைய மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் என்னப்படு அவங்களுக்கு வேலை கிடைக்குது. சும்மா நம்ம பேசலாம், அவன்லாம் ஒன்றுமே படிக்கலை, ஏபிசிடின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏபிசியில் சும்மா ஏதாவது ஒன்று சர்க்கிள் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் சும்மா புரூடாக விடுவாங்க. எல்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க, 2 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா அவங்களுடைய ஒய்ஃபு யார் வீட்டில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு சில லேடி டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த டிஆர்பி வந்துட்டாலே வேலையை ரிசைன் பண்ணிட்டு உட்காந்து அவங்க அம்மாவையோ அவங்க ஆத்துக்காரையோ என்ன பண்ணுறாங்க சமைக்க சொல்லிட்டு இவங்களாட்டுக்கு உட்காந்து மாங்கு மாங்கு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க தாங்க வேலைக்கு போக முடியுது. இப்போ நீங்கள் இதில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக எதுலையாவது ஒன்று கிளிக் ஆகும். இப்போ நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் 30 மார்க் டிஆர்பிக்கு படித்தீங்கன்னா இங்கே நீங்கள் டிஎன்டெட்லேயும் 30 மார்க் இருக்குது. உங்கள் சப்ஜெக்டை படிச்சிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்னா இங்கேயும் 30 மார்க் இருக்குது, இங்கிலீஷ்னால் 30 மார்க் இருக்குது, மேத்ஸ்னால் இங்கேயும் 30, ஈஸியாக 60 மார்க் நீங்கள் அலாக்க அடிச்சிடலாம். இது மட்டும் கிடையாது, சரி இதுலேயும் போக முடியலையா, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மிக கடினம். 2 லட்சம் பேர் பிஜிடிஆர்பி எழுதுவாங்க, 8 லட்சம் பேர் டிஎன்டெட் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு கிளிக் ஆகும், டிஎன்பிஎஸ்சியில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி லேபர் அசிஸ்டண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே போயிட்டு படிப்படியாக ட்ரை பண்ணுங்கள், உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம். எனக்கு தெரிந்த நண்பர்கள்
ஈவன் பிஹெச்டிஆர்பிலே பாஸ் பண்ணிட்டு வேற என்ன குரூப் டூவில் பாஸ் பண்ணி இப்போ குரூப் டூவில் வந்திருக்காரு. அதே மாதிரி டீம் டெட்டில் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு குரூப் டூவில் பாஸ் பண்ணி குரூப் டூவில் வர்றாங்க. ஏன்னா இதில் வந்து ப்ரொமோஷன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் பள்ளிக்கல்வித்துறையை விரும்பாமல் ஆசிரியர் பணியை விரும்பாமல் இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் பல பேர் கண்கூடாக தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த 2021 கன்ஃபார்மாக எல்லா கவர்மெண்ட் வேலையும் சேர்த்தோம்னா, நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ சரிங்களா, அனைத்து பணிகளையும் சேர்த்தா குறைந்தது ஒரு 50,000 பணி, 50,000 பணி குறையாமல் இந்த வட்டம் 2021 நிரப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களால் முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோட்டிவேஷன் கிடைக்கணும்னா ஒரு லைக் கொடுங்க, மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது தெரிந்த நண்பர்களோட அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. நன்றி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.